இந்த காணொளி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். எதிர்கட்சிகள் யாரையும் கேள்வி கேட்க விடாமல் பாஜகவின் மோடி தலைமையிலான நடுவண் அரசு விவசாயிகளுடைய வாழ்க்கையே கேள்விக்கு உள்ளாக்கும் மூன்று விவசாய சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவை விவசாய சந்தையை பற்றிய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட், ஒப்பந்த விவசாயத்தை பற்றிய த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட், விளைபொருட்களை பற்றிய எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். இது விவசாயிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. இது விவசாயிகளுடைய கிராம வாழ்க்கையே மாற்றப் போகிறது. அப்படி என்றால் அப்படி ஒரு சட்டத்தை அரசு ஏன் கொண்டு வர வேண்டும்? முதலில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் கூறுகிறார்கள்? இந்த சட்டத்தின் மூலமாக விலை ஏற்றம், விலை வீழ்ச்சி ஆகிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் விலை என்பது நிலையாக விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று ஒரு காரணம் கூறுகிறார்கள். இது தவிர விவசாயத்தில் முதலீடே இல்லை, இப்படி பெருநிறுவனங்கள் அதில் ஈடுபட்டால் அதன் மூலமாக விவசாயத்தில் மிக அதிக அளவு தொழில்நுட்பத்தை நிகழ்த்த முடியும் என்று கூறுகிறார்கள். மூன்றாவதாக, இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்த முடியும் என்று கூறுகிறார்கள். இந்த மூன்று காரணங்களும் கேட்பதற்கு மிகவும் சிறப்பான காரணங்களாக தோன்றலாம், ஆனால் இவற்றில் பல சிக்கல்கள் இருக்கின்றன என்று அவற்றை எதிர்ப்பவர்கள் கூறுகிறார்கள். விலை ஏற்றத்தாழ்வில் இருந்து காப்பாற்றும் வேலையை செய்யும் பெருநிறுவனங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ளே விவசாயத்தை கொண்டு வரும், எனவே அவர்கள் தங்களுடைய விடுதலையை இழப்பார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டாக கூறப்படுகிறது. அதே போல இடைத்தரகர்கள் என்றாலே அவர்கள் மோசமானவர்கள் போல சித்தரிப்பது தவறு என்று கூறுகிறார்கள். இதை மிகவும் எளிமையான ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக விளக்க முடியும். தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படங்கள் இருக்கின்றன. அந்த திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் எடுக்கிறார்கள், திரையரங்குகள் வெளியிடுகிறார்கள். நடுவில் விநியோகஸ்தர்கள் என்று ஒரு பிரிவினர் இருந்தார்கள், இன்று அவர்கள் இல்லை. இந்த விநியோகஸ்தர்கள் வலிமையோடு இருந்த பொழுது தமிழ் திரைப்பட தயாரிப்பில் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தினார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதை விரும்பவில்லை. சிறிது சிறிதாக பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் தயாரிப்பு நிறுவனங்கள் இறங்கினார்கள். அதன் மூலமாக ஒவ்வொருவராக இந்த விநியோகஸ்தர்களுடைய வலிமை குறைக்கப்பட்டது. அவர்கள் ஒன்று ஒட்டுமொத்தமாக தங்கள் தொழிலை விட்டு நீங்கிவிட்டார்கள், அல்லது அவர்களே நேரடியாக தயாரிப்பில் இறங்கிவிட்டார்கள். இதன் மூலம் தமிழ்நாட்டின் திரைப்படத்துறை மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் மிக எளிதாக மக்களை சென்று சேர்ந்தது. இன்றிலேயே வந்ததா? இல்லை. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் திரைப்படத்துறை ஒட்டு மொத்தமாக ஒரு சில பெருநிறுவனங்களின் கைக்கு சென்று விட்டது. இதே போலத்தான் இந்த விவசாய சட்டங்களின் மூலமாக இடைத்தரகர்களை நீக்குகிறோம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின், இந்தியாவின் ஒட்டுமொத்த விவசாயமும் ஒரு சில பெருநிறுவன கைக்கு சென்றுவிடும் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் எதிர்ப்பவர்கள் கூட இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயத்துறையில் பெருமளவு முதலீடு கிடைக்கும் என்பதை மறுக்கவில்லை. இந்த ஆதரவு எதிர்ப்பையெல்லாம் தாண்டி இந்த சட்டம் விவசாயத்தை அழித்து விடுமா என்றால் இல்லை, அழிக்காது. வேறு என்ன செய்யும் என்றால், மிக அடிப்படையாக இந்த சட்டம் இந்தியாவில் இன்று இருக்கும் விவசாய உற்பத்தி என்பது மிக பெரும்பான்மையாக நில உடைமை முறை சார்ந்த விவசாய உற்பத்தியாக இருக்கிறது. அதை இந்த சட்டம் மாற்றும், மாற்றி முதலாளித்துவ முறைக்கு உட்பட்ட விவசாய உற்பத்தியாக கொண்டு செல்லும். கம்யூனிஸ்டுகள் முதலாளித்துவத்தை எதிர்க்கிறார்கள், எனவே இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். சரி, கம்யூனிஸ்டுகள் நில உடைமை முறையை எதிர்க்கிறார்களா என்றால் அந்த கேள்விக்கு தெளிவான பதில் இல்லை. முதலில் விவசாயம் என்றால் என்ன, விவசாயி என்றால் என்ன என்று பார்க்கலாம். இந்த உலகில் மனிதர்கள் தோன்றிய பொழுது அத்தனை பேருமே வேட்டைக்காரர்களாக இருந்தார்கள். பிறகு வேட்டையாடி விலங்குகளை கொல்வதை விட அவற்றை உயிரோடு பிடித்து பழக்கப்படுத்தி மேய்ப்பது என் நிலைமைக்கு மாறினார்கள். இப்படி வேட்டையாடும் பொழுதும் மாடு மேய்க்கும் பொழுதும் ஒரு இடத்தில் நிலையாக நில்லாமல் இருந்த மனிதர்கள் விவசாயம் செய்த பிறகுதான் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்கும் நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகுதான் பண்பாட்டு வளர்ச்சி அடைந்தது. அதன் பிறகுதான் எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் எழுதப்பட்ட வரலாறு தொடங்கியது. வரலாற்றின் தொடக்கத்தில் இருந்த மனித சமுதாயம் என்பது அடிமை சமூகம். அந்த சமூகம் அதன் உழைக்கும் வர்க்கமான அடிமைகளுடைய பெரும் போராட்டத்தால் உழைந்து சிதறியது. இதற்கு அடுத்தது நில உடைமை சமுதாயம் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நில உடைமை சமுதாயத்தில் தான் இன்று நாம் பார்க்கும் சமூக கேடுகளான ஜாதி, மதம் ஆகியவை வேர் பிடித்து நிற்கின்றன. இது மிகவும் கவனிக்கத்தக்கது. ஆனால் இதை தாண்டி தொழில் புரட்சியின் காரணமாக முதலாளித்துவம் வந்துவிட்டது. இன்று உலக அளவில் முதலாளித்துவம் தான் தலைமையில் இருக்கிறது. ஆனாலும் இந்தியாவை பொறுத்தவரை
மிக பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் நில உடைமை முறை சார்ந்த விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறார்கள். இதைத்தான் நாம் நம்முடைய மிக பெரும்பான்மையான மக்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள் என்று பெருமையாக பிற்போக்குத்தனத்தையே பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிராமங்களில் வாழும் அனைவரும் விவசாயிகளா என்றால் இல்லை. யாரிடம் நிலம் இருக்கிறதோ அவர்கள்தான் விவசாயிகள், மற்றவர்கள் விவசாய கூலிகள். சரி, யாரிடமெல்லாம் நிலம் இருக்கிறது? ஆண்களிடம் இருக்கிறது, பெண்களிடம் இல்லை. இல்லை இல்லை, பெண்களிடமும் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விவசாயி என்று சொன்னவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது ஆணா பெண்ணா? அதுதான் உண்மையான பதில். இதை பற்றி விரிவாக சொத்து என்றால் என்ன, பெண்களுடைய சொத்துரிமை என்று தனியாக ஒரு முறை பார்க்கலாம். சரி, விவசாயம் விவசாயம் என்று பேசுகிறோமே, அந்த விவசாயம் இன்று எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான தொழிலாக மாறிவிட்டது என்று தெரியுமா? தமிழ்நாட்டில் மிக அதிகமான விவசாயம் என்பது மழையை எதிர்பார்த்த வானம் பார்த்த விவசாயம். மிக குறைந்த அளவுதான் ஆறு ஏரி ஆகியவற்றிலிருந்து கிடைக்கும் நீரை வைத்து செய்யப்படும் விவசாயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்று தமிழ்நாட்டில் மிக அதிகமான விவசாயம் என்பது நிலத்தடி நீரை உறிஞ்சி செய்யப்படும் விவசாயமாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? இந்தியாவிலேயே மிக அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி செய்யப்படும் விவசாயம் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. அதனால் மிகப்பெரிய அளவிற்கு நிலத்தடி நீர் மட்டம் தமிழ்நாட்டில் வெகுவாக குறைந்து வருகிறது. தமிழ்நாடு மிக மோசமான ஒரு வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை உறிஞ்சி செய்யப்படும் மிகப்பெரிய தொழில் என்பது விவசாயம்தான். பெப்சி கோகோகோலா ஆகியவற்றை விட மிக அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி செய்யப்படும் தொழிலாக விவசாயம் மாறிவிட்டது. அதிலும் குறிப்பாக நீர்வரத்து மிக அதிகமாக தேவைப்படும் நெல் கரும்பு வாழை ஆகியவற்றில் பயிரிடுவது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. அதே அளவிற்கு நீர் வளம் அதிகரித்திருக்கிறதா? இல்லை. எனவே இன்னும் அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி பாசனம் செய்யப்படுகிறது. இதனால் இன்னும் நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. இப்படி தொடர்ச்சியாக நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் சூழலியல் சமநிலை எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் மிக மோசமாக கெடுகிறது. இதன் காரணமாக பேராபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சூழலியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். இதற்கு முதன்மையான காரணம் என்பது நெல்லையும் கரும்பையும் அரசு கொள்முதல் செய்கிறது, எனவே ஒரு பாதுகாப்பான விலை கிடைக்கிறது என்பதற்காக விவசாயிகள் அதிகமாக அதையே பயிரிடுகிறார்கள். அரசே வாங்குகிறது என்பதால் பெரிய அளவு நீர்வளம் தேவைப்படும் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. அவற்றுக்கு தேவையான மழையோ ஆறோ ஏரியோ குளமோ இல்லாத போது நிலத்தடி நீரை உறிஞ்சுகிறார்கள். அப்படி நிலத்தடி நீரை மேலே கொண்டு வருவதற்கு தேவையான மோட்டாரை இயக்குவதற்கான மின்சார கட்டணத்திற்கும் அரசு தள்ளுபடி தருகிறது. இப்படி அரசு வழங்கும் அனைத்து சலுகைகளையும் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய வகையில் விவசாயிகள் இன்று பயன்படுத்துகிறார்கள் என்று விவசாயத்தை பற்றி பேசுபவர்கள் பேச தயங்குகிறார்கள். விவசாயிகள் உழைப்பாளிகள், விவசாயிகள் உழைப்பாளிகள், விவசாயிகள் உழைப்பாளிகள் என்று பேசுபவர்கள் கூட அதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து வரப்போகிறது என்று பேசுவதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் கிடைத்த மாற்றத்தை வரவேற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த சட்டங்கள் இந்த அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுமா? இல்லை, தீர்க்காது. ஆனால் இது ஒரு படி முன்னேற்றமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக நீர் மேலாண்மையில் மிக எளிதாக செய்யக்கூடியது என்றால் சொட்டுநீர் பாசனம். ஆனால் மிக பெரும்பான்மையான விவசாயிகள் அதை செய்வதில்லை. காரணம், அதற்கு முதலீடு அதிகம். இப்பொழுது போடப்பட்டிருக்கும் சட்டங்கள் அந்த முதலீட்டை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது. அதை எதிர்ப்பவர்கள் கூட இதை குற்றம் சொல்லவில்லை. சொட்டுநீர் பாசனத்தை வைத்து நெல் கரும்பு வாழை வளர்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அவற்றை தவிர மற்ற பல பயிர்களை வளர்க்க முடியும். நிலத்தில் பாய்ச்சப்படும் நீர் காய்ந்து ஆவியாகி வீணாகி விடக்கூடாது என்பதற்காக தேங்காய் நாரில் இருந்து செய்யும் தக்கைகளை பயன்படுத்துகிறார்கள். இது எங்கே தெரியுமா? இஸ்ரேல் நாட்டில். அங்கே நீர்வளம் மிகவும் குறைவு, எனவே இதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த தக்கைகள் எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது தெரியுமா? தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் அவை பயன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஏன் இல்லை? மின்சாரத்திற்கு அரசு சலுகை, நீருக்கு அரசு சலுகை, இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கும் மானிய விலை. இப்படி அரசுடைய பாதுகாப்புகள் அனைத்தும் கிடைக்கும் பொழுது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முன்னெடுப்பு இல்லாமல் இருக்கிறார் விவசாயிகள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்திற்கு பிறகு மிக பெரும்பான்மையான விவசாய குழிகளுக்கு பேராதரவு கிடைத்திருக்கிறது. அவர்கள் நிலத்தை வைத்திருக்கும் விவசாயிகளை நம்பியே வாழ வேண்டிய நிலையிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆனால் அதையே நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் எப்படி பார்க்கிறார்கள்? 100 நாள் வேலை திட்டம் என்பது விவசாய கூலிகளை சோம்பேறிகளாக மாற்றிவிட்டது என்று தாக்குறையாக பேசுகிறார்கள். அதாவது விவசாய கூலிகள் விவசாய வேலை செய்தால் ஒரு மணி நேரத்திற்கு மிக குறைவான கூலியும் மிக அதிகமான வேலையும் இருக்கும். ஆனால் 100 நாள் வேலை திட்டத்தில் மிக சரியான கூலியும் மிகவும் குறைவான வேலையும் இருக்கிறது. நாம் அனைவருமே குறைவான வேலையும் அதிகமான கூலியும் வருவதை நோக்கித்தான் பயணிக்கிறோம். அதுதான் உண்மை.
ஆனால் அதை நோக்கி செல்லும் விவசாய கூலிகளை சோம்பேறிகள் என்று கூறுவதிலிருந்தே விவசாயிகள் ஒரு ஆதிக்க மனநிலையில் இருந்து பேசுகிறார்கள் என்று காட்டுகிறது. எனவே விவசாயிகள் என்பது வேறு, விவசாய கூலிகள் என்பது வேறு என்று இது காட்டுகிறது. எனவே நாம் விவசாயம், விவசாயிகள் என்று பேசும் பொழுது நிலம் வைத்திருக்கும் விவசாயியை பற்றி பேசுகிறோமா அல்லது அந்த நிலத்தில் வேலை செய்யும் நிலம் இல்லாத விவசாய கூலியை பற்றி பேசுகிறோமா என்று பிரித்து பார்க்க வேண்டும். மறுபக்கம் தேவைக்கு ஏற்ற அளவிற்கு விவசாய பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் அறிவு தொழில்நுட்பம் புகுத்தப்படுகிறது. களைவரிப்பது, ஆற்று நடுவது, அறுவடை செய்வது அனைத்திற்கும் தனித்தனியாக கருவிகள் இன்று இருக்கின்றன. ஆனால் இதன் காரணமாகவும் முதலீடு அதிகரிக்கிறது. தொழிலாளர்கள் என்றால் யார் என்று கார்ல் மார்க்ஸ் கூறும் பொழுது இழக்க எதுவும் இல்லாதவர்கள் என்று கூறுகிறார். ஆனால் விவசாயிகளுக்கோ நிலம் என்ற பெரிய சொத்து இருக்கிறது. அதன் காரணமாக நிலம் இருப்பவர்கள் தங்களை ஆண்ட பரம்பரை என்றும் நிலம் இல்லாதவர்கள் அடிமைகள் என்றும் நினைக்கிறார்கள். இதுதான் தீண்டாமையின் துவக்கம். இப்படி ஆணாதிக்கத்தையும் பெண் அடிமைத்தனத்தையும் தீண்டாமையையும் நிலத்தடி நீரை உறிஞ்சுவதையும் அறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாததையும் இவையெல்லாம் வைத்து விவசாயிகள் அத்தனை பேரும் மோசம் என்று சொல்ல முடியுமா? இல்லை. சரி, அப்படி என்றால் மாற்று வழி என்ன? ஜாதி, மதம், ஆணாதிக்கம், பெண் அடிமைத்தனம் இவற்றை எல்லாம் கைவிட்டாலே போதும். அப்படி செய்யாமல் தூக்கி சுமந்தால் வேறு வழி இல்லை. மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடவில்லை என்றால் பிடுங்க வேண்டியதுதான். இது சமூக மாற்றம், நடந்துதான் தீரும், தடுக்க முடியாது. ஆனால் அந்த வளர்ச்சியை நாமே வரவேற்று ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு நன்மையாக இருக்கும். எதிர்த்தால் நம் தலை மீது ஏறி மாற்றம் நடந்துதான் தீரும். இதைத்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம் 100 ஆண்டுகளாக கதறிக்கொண்டிருக்கிறது. கேட்கத்தான் ஆளில்லை. உழைக்கும் மக்கள் அனைவரும் ஜாதியாக, மதமாக, இனமாக, மொழியாக, ஆண் பெண்ணாக பிரிந்து கிடக்கக்கூடாது. அனைவரும் உழைக்கும் வர்க்கமாக ஒன்றிணைய வேண்டும். எடுத்தாள்க கூடாது. ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தக்கூடாது. அனைவரும் இணையாக இணைந்து உழைக்கும் வர்க்கமாக ஆளும் வர்க்கத்தை எதிர்க்க வேண்டும் என்று முரசறைந்து வருகிறது கம்யூனிஸ்ட் இயக்கம். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் ஜாதி சங்கத்தில் சேருவது, மத வெறியை தூண்டிவிடும் அரசியல் கட்சி நினைவது, மொழி வெறி இன வெறியை தூண்டிவிட்டு மற்றவர்களை தாழ்வாக பார்ப்பது, ஆணிக்க திமிரில் பெண்களை அடிமைப்படுத்துவது என்றெல்லாம் இருந்தால் வல்லவனுக்கு வல்லவன் மையகத்தில் உண்டு. நீ பெரிய ஆள் என்று நிலவுடைமை முறையில் நின்று பேசினால் உன்னை விட பெரிய ஆள் முதலாளித்துவம். அது உன் ஊரின் மீது, உன் நிலத்தின் மீது, உன் வீட்டின் மீது, உன் தலையின் மீது ஏறி சென்று கொண்டே இருக்கும். உன்னால் நிறுத்த முடியாது. உழைக்கும் வர்க்கம் தங்களை பிளவுபடுத்தும் பிரிவினைகளில் இருந்து விடுபட்டு உழைக்கும் வர்க்கமாக வர்க்க பார்வையோடு ஒன்றிணைந்தால் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து போட முடியும். அப்படி இல்லை என்றால் உயிர் கூட மிச்சம் இருக்காது. இறுதியாக விவசாயிகள் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. அவர்கள் மட்டும் ஜாதி, மதம், இனம், மொழி, ஆண் பெண் வேறுபாடு அனைத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு வர்க்கமாக ஒன்றிணைந்தால் இந்த சட்டத்தை தவிடு பொடியாக்கிவிட முடியும். அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு மயிரும் புழுங்க முடியாது. அப்படி வர்க்கமாக இணைந்தால் என்ன செய்ய முடியும் என்று பஞ்சாப் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் இன்று டெல்லியில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சேராவிட்டால் என்னாகும் என்று காட்டுவதாக தமிழ்நாடு அமைந்துவிடக் கூடாது என்பதுதான் கவலை. நிலவுடைமை முறை சிறிது சிறிதாக அழிந்து கொண்டிருக்கிறது. முதலாளித்துவம் சிறிது சிறிதாக முழுமை பெறுகிறது. விவசாயிகள் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டால் நல்லது, இல்லை என்றால் மாற்றப்படுவார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கோடியின் தலைமையின் கீழ் அணிதிரண்ட பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தின் விவசாயிகள் இன்று அந்த மாற்றத்தை டெல்லியில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் வர வேண்டும்.